வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் ஹோம்லி குக் தமிழ். இன்றைக்கி வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவி சண்டேயோட பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இட்லியும் சிக்கன் கிரேவியும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி தான், ஈஸியாக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், மராத்தி மொக்கு, 1/2 ஸ்பூன் சோம்பு, கடுகெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதும் அது கூட கொஞ்சமாக வந்து புதினா சேர்த்துருக்கேன் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. இது கூட 1 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் இதில் வந்து 1 வெங்காயமும் 1 தக்காளியும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா அந்த தக்காளியோட பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினதும் அதில் வந்து 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியும், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி மிளகாய், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வெறும் தனி மிளகாத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது எண்ணெய்லாம் நல்லா தனியாக தெரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் மசாலா. இப்போ இது கூட வந்து நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். வாஷ் பண்ண சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1-2 நிமிஷம் வந்து இதை லெட்டு போட்டு மூடிடலாம். சிக்கன்லேருந்து அந்த தண்ணிலாம் கொஞ்சம் வரும், அதை நல்லா வரட்டும். க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதிலேருந்து நல்லா தண்ணிலாம் வந்திருக்கும் சிக்கன்லேருந்து. இது நல்லா 1 வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, ஒரு மீடியம் அளவில் தான் இருக்கும். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இதை நம்ம வந்து மூடி போட்டு ஒரு வேக விட்டுடலாம். 1-10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இது கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துட்டு இதை திருப்பி மூடி போட்டு நான் மூடி வச்சிட்டேன். இப்போ திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் 1-5 நிமிஷம் இருக்கலாம். அதுக்குள்ளே இட்லி ஊற்றிடலாம் நம்ம. இந்த குழம்பு இட்லி கூட மட்டும் இல்லை, தோசைக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ் கூடவும் சாப்பிட்லாம். இது 1/2 ஹவர்லேயே வச்சிடலாம் நீங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தண்ணி கொதிச்சிருச்சு, நம்ம இட்லி உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ கிரேவி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இதை நல்லா 1 வாட்டி கலக்கி விட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கொதிக்கும் போதே தலை தலைன்ட்டு. இதில் வந்து இப்போ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேறு 1 பவுலுக்கு நான் மாற்றிட்டேன். பார்க்கவே எம்மியாக இருக்குது. இட்லி வந்துருச்சான்னு பார்க்கலாம். இட்லியும் வந்துருச்சு. நல்லா சுட சுட ஆவி பறக்க பறக்க அதை எடுத்து நம்ம வச்சிடலாம் கீழே. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. சுட சுட இட்லி சிக்கன் கிரேவி, நல்ல காம்பினேஷன். சண்டே பிரேக்ஃபாஸ்ட் மெனு. இதுக்கு 1 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம இட்லி வந்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள் ஊற்றும் போதே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பார்க்க, சாப்பிடணும் போல். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காலையில் வச்ச சிக்கன் கிரேவியை வச்சு நைட்டுக்கு வந்து 1 சிம்பிளாக 1 வீட்லேயே கறி தோசை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். 1 தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, 1 வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இதிலே நம்ம மார்னிங் வச்ச அந்த சிக்கன் கிரேவி இருக்குல்ல, அதில் இருக்கிற சிக்கனும் கொஞ்சம் குழம்பும் அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அது நல்லா திக்காக வரணும். அது கூட வந்து 1/4 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அதை 1 பவுலுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எப்பவும் போல் 1 தோசை கொஞ்சம் மெத்து மெத்துன்னு ஊற்றிட்டு அதில் 1 முட்டை உடச்சி ஊற்றி கொஞ்சம் பெப்பர் உப்பு போட்டு அதை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த கறி மசாலா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து இதில் நல்லா போட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். தோசையை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகிட்டுருக்கோம். ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் கொத்தமல்லி தழை போட்டாச்சு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான 1 கறி தோசை வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.